வணக்கம் நண்பர்களே. சிம்பிளாக நம்ம வந்துட்டு எப்படி டைவர்ஷன் பண்ணலாம், எப்படி இது பண்ணலாம், ப்ளம்பிங் இதுக்கு வந்துட்டு பெரிய தொட்டி கட்டணும், அது கட்டணும், 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா செலவு பண்ணி அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம பண்ணணும் அப்படி சொன்னோம்னா, இது ஆக்சுவல் மெத்தட் எப்படின்னு பண்ணணும்னா, இப்போ வந்துட்டு இந்த வால்வு இருக்கு இல்லையா, இந்த வால்வுக்கு பக்கத்துலேங்கண்ணே இன்னொன்று போடணும் நம்ம ஏர் வால்வுன்னு. இதை கட் பண்ணிவிட்டு டி ஜாயிண்ட்டை வச்சு மேலால் வர்ற டீயில் ஒரு ஏர் வால்வு போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, இது 1.5 இன்ச் பைப்பு. 1.5 இன்ச் பைப்பில் ஏர் வால்வு போட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு எந்த டேமேஜ், அதாவது வந்துட்டு சப்போஸ் ஒன்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டாப் பண்ணும்போது இது ஏதாவது ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, இது வந்துட்டு உள்ள வாட்ரு வந்துட்டு 4 லிட்டர் வால்வில் வந்துட்டு இறங்காமல் நிற்கும். அப்போ ஒருவேளை லீக் இருந்துச்சு வால்வில் அப்படின்னு சொன்னால், இது ஷக் பண்ணி இந்த பைப்பை வந்துட்டு ஒட்ட வைக்கலாம், சமயத்தில் ஒட்டிக்கிடும், அப்போ வந்துட்டு நம்மளுக்கு டேமேஜ் ஆகும். அதனால் இந்த இடத்துல கட்டாயம் நம்ம போடணும். நான் நேற்று மறந்துட்டேன், இன்றைக்கி போடணும். இப்போ வந்துட்டு இது வந்துட்டு பாருங்கள், இது வால்வு இப்போ க்ளோஸ் கண்டிஷனில் இருக்குது. இந்த பைப்பு கானப்ளக்ஸ் ஓஸில் போட்டு சிம்பிளியாக நான் வந்துட்டு அப்படியே கொண்டுட்டு போய் அங்கே பாருங்கள் மேலே ஏறுது செவத்தில், மேலே அப்படியே டேங்குக்கு போகிறேன். டேங்குக்கு போகுது, மேலே உள்ள டேங்க் தண்ணி டேங்க்கு வாட்டர் டேங்க்கு போகுது, 1000 லிட்டர் வாட்டர் டேங்க்கு. இப்போ அந்த கானப்ளக்ஸ் ஓஸ் இதுவும் 1.5 இன்ச். இப்போ 1.5 இன்ச்ல இருந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த போட்டிருக்கோம்ல, இது ஒரு பிட்டு, பிட்டுலேருந்துட்டு எஃப்டிஏலேருந்துட்டு இது வந்துட்டு ஓஸ் காலர்லேருந்துட்டு கிளிப்பு போட்டு இதை ஓஸ் எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள் இது வால்வு இப்போ க்ளோஸ் கண்டிஷனில் இருக்குது. அடுத்ததாக இந்த பக்கம் ஒரு வால்வு. இப்போ ஒருவேளை நம்மளுக்கு தண்ணி வெளியில் வேணும், அவுட் சைடில் ஏறணும் சொன்னோம்னா, இதில் நம்ம இந்த வால்வை வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது இந்த பக்கம் தண்ணி வெளியில் குடியாரம். அப்போ வந்துட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா தண்ணி மேலே ஏறும். இது போல் சிம்பிள் மெக்கானிசமாக பண்ணிக்கிடணும். அப்போ இது போல் வந்துட்டு நம்ம வந்துட்டு மோட்டரை பயன்படுத்தலாம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன், பண்ணி காட்டுறேன். இப்போ வந்துட்டு மோட்டரை ஆன் பண்ணுறோம், அது 9 ஆம்பியர் போகுது. இப்போ வந்துட்டு தண்ணி வருது இல்லையா. இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இப்போ இதை நம்ம திறக்கிறோம். இது திறக்கிற பொசிஷன் இந்த பக்கம். அப்போ திறக்கும்போது இதை திறந்துட்டேன். இப்போ நம்ம அதை க்ளோஸ் பண்ணலாம். இந்த பக்கம் வால்வு க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணிட்டோம்னா தண்ணி ஏறுது, தண்ணி டேங்குக்கு ஏறிட்டுருக்கு. இப்போ இது செத்த நாளில் ஃபுல்லாக ஆகிறதோட நம்ம இது பண்ணலாம். ஒரு நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப ரொம்ப நினைக்கிறேன் டேங்கு பார்க்கலாம். சரி, இப்போ தண்ணி தயாரிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம திறந்து விடுவோம், இங்கிட்ட கீழே திறந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ தண்ணி ஏறிக்கிட்டு இருக்கோம். இது போல் தான் நம்ம வந்துட்டு சிம்பிளாக பண்ணணும்னா, நம்ம இதுக்காண்டி அங்கே கட்டி இங்கே கட்டி எல்லாத்தையும் இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, தண்ணி அது தண்ணிட்டேன் வந்துச்சு. நண்பர்களே, நன்றி நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் சிஜிஎஸ்பி பம்பு, பிடிக்கிறதுக்கு அற்புதமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களை, ஊக்குவீங்க. ஆல் தி பெஸ்ட். நிறுத்திடுவான்.